அதிகாலை அனைத்து பெருமாள் கோவில்களையும் வடக்கு வாசலாக இருக்கக்கூடிய சொர்க்க வாசலானது திறக்கப்பட்டது. ஸோ மார்கழி மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள் தான் இன்றைய நாள். ஸோ ஒவ்வொரு மார்கழியிலும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படும். இருக்கக்கூடிய ஏகாதசிகள்லேயே மிகவும் வலிமையான சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசினா அது வைகுண்ட ஏகாதசி தான். ஸோ வைகுண்ட ஏகாதசியோடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஸோ பெருமாள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே வடக்கு வாசல் இருக்கும். அந்த வாசல் வருடத்துக்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே திறக்கப்படும். அந்த வருடத்துக்கு ஒரு சில நாட்கள் திறக்கப்படக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். ஸோ மார்கழியில் வளர்பிறையில் வரக்கூடிய அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும், அந்த ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். ஸோ ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கங்கே போய் குவிவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. காரணம், ஒரு சிலருக்கு வேலை, ஒரு சிலருக்கு கல்வி, அதுக்காக காலையில் நேரம் எந்திரிச்ச உடனே டைம் சரியாக இருக்கிறதுங்கிறதுனால கோவிலுக்கு போகக்கூடிய இது இருக்காமல் இருக்குது. அதாவது கோவிலுக்கு போகக்கூடிய அந்த வழக்கம் மாறி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைய தினம் ஏகாதசி முன்னிட்டு ஏகாதசி கோவிலில் நடந்த சொர்க்கவாச திறப்புடைய காட்சியை நீங்கள் பார்க்கணும். அதுவும் அந்த வாசல் திறந்த உடனே பெருமாள் காட்சி தரக்கூடிய அதிசயத்தை பார்க்கணுமே, அடடா கண்குள்ளா காட்சியாகவே இருக்கும். ஸோ நேரில் பார்த்தவங்க இன்னைக்கு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துட்டு இன்னைக்கு கோவிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்த உடனே, அந்த கதவு திறந்த உடனே அந்த பெருமாளை நாம் பார்க்கும்போது அடடா சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அந்தளவுக்கு அழகாகவும் அந்தளவுக்கு அதிசயமாகவும் இருக்கும். ஸோ கோவிலுக்கு போகாதவங்க வீடியோ பாருங்கள். ஸோ சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கற்பூர ஆராதனை காட்டி பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியாக உள்ளே வராரு. அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையாலுமே கண்குள்ளா காட்சியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த வீடியோவை பார்த்து கோவிலில் போய் பார்த்தா அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த புண்ணியம் நீங்கள் எப்படி பயனடைஞ்சிங்களோ, இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அனைவருமே இதை வந்து பார்க்கட்டும். ஸோ அனைவருமே பார்த்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு போகாதவங்க பெருமாளுடைய புண்ணியத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து அடையட்டும். அதாவது பார்த்த புண்ணியத்தை வந்து இந்த வீடியோவில் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களாம் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தசபுத்தி சரியா இல்லாதனால நிறைய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகுவதற்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் தேவை. ஸோ பெருமாளுடைய அனுக்கிரகம்லாம் மற்ற நாட்களை காட்டிலும் இது போல் சிறப்பான நாட்களில் ஈஸியாக கிடைக்கும். அதுவும் வைகுண்ட வாசல் வழியாக பெருமாளுடைய அந்த தீபாராதனை பார்த்து பெருமாளை அதில் ஜோதி வடிவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோ மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய தோசை எல்லாமே இதை பார்க்கறதன் மூலிமா நிவர்த்தியாகும். அதனால் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க இன்னொரு ஒரு விஷயமும் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ பெருமாளுடைய அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது சரி, பெருமாளுடைய அந்த மந்திரத்தை எழுதுறது சரி, அவ்வளோ ஒரு புண்ணியம். அந்த ஒரு புண்ணியத்தை இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் ஓம் நரோ நமோ நாராயணா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பெருமாளே போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆத்ம ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஏகாதசியுடைய சிறப்பை முன்னிட்டு ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்த உடனே பெருமாள் ஜோதி வடிவில் காட்சி தரக்கூடிய அந்த ஒரு அற்புத வீடியோ காட்சியை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுவே நாம் செய்த ஒரு புண்ணியம். ஸோ கோவிலுக்கு போக முடியலனாலும் பிரச்சனை இல்லை, வீடியோ பார்த்து கோவிலுக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்பை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைய வைகுண்ட ஏகாதசியெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே சாப்பிடாமல் இன்று இரவு விடிய விடிய கண் விழித்து விரதம் இருப்பாங்க.
அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பெருமான் மோட்சத்துக்கு இந்த சொர்க்கவாசல் வழியா வழிகாட்டுவாரு. அதுதான் இந்த சொர்க்கவாசலுடைய சிறப்புடைய அதிசயம். ஸோ இந்த சொர்க்கவாசல் வீடியோவை நம்ம பார்க்குறதும் சரி, இந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு வர்றதும் சரி, ஸோ இது எல்லாமே நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள்லேருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சொர்க்கவாசல். ஸோ மனிதர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழக்கூடிய இந்த ஓராண்டு காலம் தேவர்களுக்கு வெறும் ஒரு நாள் தான். அதில் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் கால நேரம். ஸோ இது மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தனி சிறப்பாக இடம்பெறுது. அதுவும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இன்றைய தினம் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. ஸோ ரெண்டாம் தேதியே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்ட ஏகாதசி வந்துருச்சு. ஸோ இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ சொர்க்கவாசல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசல் வடக்கு வாசல், அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே இந்த வாசல் இருக்கும். ஸோ திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையும் இருக்கும், ஸ்ரீரங்கர் கோவில்லையும் இருக்கும், பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே இருக்கும். ஸோ எல்லா கோவில்கள்லையுமே இன்றைய நாள் காலையில் அதிகாலையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. இந்த சொர்க்கவாசலுக்கு இன்னொரு பெயர் தான் பரமபத வாசல். இந்த பரமபத வாசல் வழியாக பெருமாள் உள்ளே வந்த அந்த காட்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மோகினி அவதாரத்தில் சில டைம் வருவார், சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்து வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வரக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களுமே அந்த காட்சி நம்ம பார்த்தாலே வந்து அகலும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த வாசல் வழியாக வரக்கூடிய இந்த ஒரு காட்சி பார்க்குறதே நாம் செய்த ஒரு புண்ணியந்தான். பொதுவாக ஏகாதசி என்பது 11வது நாள் வரக்கூடிய ஒரு திதி. ஸோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு திதி. ஸோ ஞானத்திரியங்களில் 5, கர்மகாந்திரியங்களில் 5, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா வாக்கு, பாதம், பாணி, பாயி, உபத்தம், மனம், இது எல்லாமே 11 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே இந்த ஏகாதசியுடைய ஒரு தத்துவம். ஸோ இப்படி உடல் அளவும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி இன்றைய நாள் உபவேசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் நமக்கு வலியுறுத்துது. இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே மிக சிறப்பான ஒரு விரதம் எதுன்னு கேட்டால் இந்த ஏகாதசி விரதம். அதுவும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி காட்டிலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இன்னும் ஒரு தனி சிறப்பும் தனி பெருமையும் கொண்டிருக்கு. அதுதான் மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 ஏகாதசி வரும். அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 24 ஏகாதசி வரும். இதில் மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமை உரியது. இந்த நாளில் சொர்க்கவாசல் எனம் பெறக்கூடிய இந்த பரமபத வாசல் திறக்கப்படுதில் இதுதான் இன்றைய நாளுடைய ஒரு ஸ்பெஷல். அதே போல் இன்றைய தினம் அதிகாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பாவை பாடி பெருமாளுடைய பின்தொடரக்கூடிய சொர்க்கவாசல் உள்ளே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த டைம் எல்லா பாவங்களுமே விலகும். இந்த டைம்னு கிடையாது, ஒவ்வொரு மார்கழியில் இந்த நாள் அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும் போது பெருமாளை பார்த்து அந்த வாசல் வழியாக நம்ம வரும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லா பாவங்களுமே நீங்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா தாராளமாக பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஸோ பெருமாள் கோவிலில் அந்த ஆராதனை இப்போ பெருமாள் வரக்கூடிய காட்சி பார்க்க முடியாது. ஸோ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி பார்த்துட்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக உள்ளே போயிட்டு வரலாம். சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாள் வந்த அந்த காட்சி வீடியோவில் பார்த்துட்டீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க. இன்றைய தினம் இரவு முழுக்க கண் விழுத்து விரதம் இருப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்க விடிய விடிய பெருமாளுக்கு சமைச்சு மறுநாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு படையல் போடுவாங்க. அதில் நம்மளால் முடிஞ்ச பொருள் இருந்தால் அது நல்லது தானே. அதனால் அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ விரதம் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சு கண்டிப்பாக நாளைய நாள் விரதம் இருந்து அவங்க அந்த விரதத்தை முடிக்கும் போது அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க உங்களுக்கும் புண்ணியத்தை சேர்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கி கொடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறந்த உடனே பெருமாள் காட்சி தந்த அந்த அதிசயத்தை நம்ம பார்த்துருக்கோம்.
கண்டிப்பாக இந்த அதிசயம் உங்கள் எல்லாருக்குமே போகாமல் இருந்தவங்க, அதாவது கோவிலுக்கு போகாமல் மிஸ் பண்ணியிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் வந்து புண்ணிய அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.